வெல்கம் பேக் டு ஃப்ளாப் கிரேஸ் சேனல். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போதுல நம்ம ப்ரௌசிங் சென்டருக்கு போயிட்டு இருக்கோம். எல்லார் கையிலுமே ஸ்மார்ட் போன் இருக்கு, அப்ப எதுக்கு நம்ம ப்ரௌசிங் சென்டர் போகணும்? ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் தானே. எல்லாருக்கிட்டையும் கேட்ட போச்சுல, எல்லாரும் ஒரே விஷயம் தான் சொன்னாங்க, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ண வேண்டியது இருக்கு, அது மட்டும் இல்லாம அதுக்கு ஏத்த சைஸ்ல ரெடியூஸ் பண்ணி கொடுக்க வேண்டியதா இருக்கு, அதனால ப்ரௌசிங் சென்டர்ல அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அங்க ஃபீஸ் எவ்வளவு வாங்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 50-100 ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க அப்ளை பண்ணி கொடுக்கறதுக்காக. சோ இது எல்லாத்தையுமே நீங்க மொபைல்லே பண்ண முடியும். எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது நீங்க எப்படி ஸ்கேன் பண்ணலாம், அது மட்டும் இல்லாம எப்படி சைஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணலாம், எல்லாமே உங்க மொபைல்லே பண்ணலாம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஃப்ளாப் கிரியேஷன் சேனல். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கான் ரெடியே பிரஸ் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ நம்ம ரெண்டு அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ண போறோம். அந்த ரெண்டுமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது வித்தியாசமா கொடுக்க போறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கேம் ஸ்கேனர் அப்புறம் பிக்சர் கேம் ஸ்கேனரா, சைனீஸ் ஆப்பா அப்படின்னு நீங்க சொல்றதா இருந்தீங்கன்னா, அடாப் ஸ்கேன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் கேம் ஸ்கேனர் ஒரு பெட்டர் ஆப்ஷன். இந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போதுல பெரிய ஒரி அப்படிங்கிறது இந்த ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணது தான். ஸோ அதுதான் பெரிய டென்ஷனா இருக்கும். அதுக்காகவே எல்லாருமே கம்ப்யூட்டர் சென்டர் போய்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஸ்கேன், ஒரு ஸ்கேனர் வாங்கி வீட்டில் வைக்க முடியாதுல்ல, ஸோ அதுக்கு பணத்துக்கு எங்க போவேன். அதனாலதான் நம்ம எல்லாருமே கம்ப்யூட்டர் சென்டர் போய்கிட்டு இருக்கோம், அங்கே ஃபீஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அப்படிலாம் இல்லைங்க, நீங்க கையில் வச்சிருக்கிற ஸ்மார்ட் போன்லயே ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஓகே, கேம் ஸ்கேனர் ஓப்பன் பண்ணி எந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணுமோ அதெல்லாம் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதை ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அதுல JPG அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்து நீங்க கேலரியில உங்க போட்டோவை, அதாவது உங்க டாக்குமெண்ட்டை போட்டோவா சேவ் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் ஜாப் அப்ளை பண்றதுல ஒரு பெரிய டென்ஷன் அப்படின்னா, 200 KB மிகாமல் அப்லோட் பண்ணுங்க, 20 KB மிகாமல் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்மளை கடிப்பேற்றுவாங்க. ஸோ இதை ரெடியூஸ் பண்றதுக்கு நிறைய வெப்சைட் இருந்தாலுமே நம்ம மொபைல்ல இருக்கிற அப்ளிகேஷன் மூலமாவே நம்ம பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு தான் பார்க்க போறோம். பிக்சர்ட்டை ஓபன் பண்ணுங்க. அதுல நீங்க எந்த டாக்குமெண்ட், அதாவது ஸ்கேன் பண்ணி கேலரியில சேவ் பண்ணி வச்சிருப்பீங்களா, அந்த டாக்குமெண்ட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே லெஃப்ட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா டூல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுல ரீசைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்டா இருக்கிற ஆப்ஷன்ல 500 அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்கோங்க. ஸோ இதோட சைஸ் என்னவா உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு MP இருக்கிற சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 150 KB இல்லை 200 KB உள்ளதான் உங்களுக்கு வரும். ஸோ அதனால எல்லா வெப்சைட்லுமே நீங்கள் ஈஸியாக அப்லோட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை 50 KB தான் பாஸ் வருது, ஸோ எப்படி நான் ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் சிம்பிள் தான். அதாவது 500 கொடுக்குற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 200 இல்ல 300 அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இப்ப ரீசெண்டா இந்த போஸ்ட் ஆபீஸ்க்கு ஒரு வெப்சைட்ல கொடுத்திருந்தாங்க. சோ அதுல அவங்களே இந்த போட்டோ சைஸ் வந்து இந்த பிக்சல்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஹைட்டா இருக்கட்டும், வித்தா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த சைஸ்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. சோ அதை நீங்க இதுல கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா செட் ஆயிரும். அது மட்டும் இல்லாம அது அந்த பிக்சலுக்கு ஏதாவதுதான் உங்களுக்கு சைஸ் வரும். சோ அவங்க கொடுத்த பிக்சல்ல நீங்க போட்டீங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற அந்த KP சைஸ்ல தான் இருக்கும். சோ இது ஒரு ரொம்ப ஈஸியான ட்ரிக்கா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்கேன் பண்றதையும் பார்த்தாச்சு, அது மட்டும் இல்லாம சைஸ் எப்படி ரெடியூஸ் பண்றது அப்படிங்கறதையும் பார்த்தாச்சு. ஆனா இந்த சிக்னேச்சருக்கு வந்து இந்த சைஸ்ல தான் உங்களுக்கு போட்டோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே, அதை நான் எப்படி செட் பண்றது அப்படின்னு தானே கேக்குறீங்க. சோ இப்ப ரீசெண்டா அந்த போஸ்ட் ஆபீஸ்ல கூட போட்டிருந்தாங்க, இந்த பிக்சல் வந்து, அதாவது இந்த சிக்னேச்சர் போட்டோ வந்து இந்த பிக்சல்ல தான் இருக்கணும், ஹைட் இவ்வளவுதான் இருக்கணும், வித் இவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்திருந்தாங்க. ஸோ அதை எப்படி நான் மெயின்டைன் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் உங்க பிக்சார்ட்லேயே பண்ணலாம். ஸோ பிக்சார்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுல கீழே பிளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா கீழே டிராயிங்ஸ் அப்படின்னு இருக்கிறதுல பிக் கேன்வாஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்டா பாத்தீங்கன்னா ஒரு சைஸ் நீங்களே அப்ளை பண்ணி ஓபன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுல பாத்தீங்கன்னா அந்த வெப்சைட்ல கொடுக்குற அதே பிக்சல்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க, வித் ஹைட் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்குரிய ஒரு பாக்ஸ் வரும், ஒயிட் கலர் பாக்ஸ். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கொடுத்து போட்டோ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நீங்கள் எங்கே சிக்னேச்சர் வச்சுருக்கீங்களோ அந்த சிக்னேச்சரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது உங்கள் சிக்னேச்சரை ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பீங்கல்ல, ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ அந்த ஃப்ரேமுக்கு ஏற்றாப்புல செட் ஆயிடும். ஸோ இதுக்கப்புறமா சைஸ் ரெடியூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் சொன்ன மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். ஸோ சைஸ் எல்லாமே ரெடியூஸ் பண்ணிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்லோட் பண்ணிக்கலாம்.
ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோல நம்ம பார்த்த இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இனிமேல் கம்ப்யூட்டர் சென்டர் போய் தான் அப்ளை பண்ணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. தாராளமா யூடியூப்ல பாத்தீங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கிற மெத்தட்ஸ் எல்லாமே நிறையவே நிறைய யூடியூபர்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. சோ அதை பார்த்து நீங்க அப்ளை பண்றதுக்கு பாத்துக்கலாம். அண்ட் எதற்காக நீங்க இந்த ஸ்கேன் பண்றதுக்காக எல்லாம் போய் கடையில ஒரு 100 ரூபாய் கொடுக்கணும், அதை நீங்களே பண்ணிட்டு போயிடலாமே. சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கீழ இருக்கிற தம்ஸ் அப் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. அண்ட் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐகான் நிறைய பிரஸ் பண்ணிருங்க. கூடவே ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னாதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். இதுல ஏதாவது சந்தேகங்களா இருந்துச்சு அப்படின்னா என்ன நீங்க கான்டக்ட் பண்ணலாம் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம டெலகிராம் அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராம் எல்லா லிங்க்குமே கீழே இருக்கு. சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த வீடியோ சந்திக்க முடியாது. உங்களுக்கு நம்ம இந்த வீடியோ பெறுவது உங்கள் ராஜா.